நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே மறுபடியும் இந்த மன்னா நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெள்ளிக்கிழமை அன்று நாம மீகா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்துடைய முதல் 7 வசனங்களை நாம பார்த்தோம். அதாவது யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் மீகா தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறாரு. ஒரு கிராமவாசி, ஆனா ரெண்டு தேசங்களுடைய தலைநகரங்களுக்கு அவர் வந்து அங்கே தீர்க்க தரிசனத்தை தைரியமாய் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். தேவன் தன்னை எப்படி எதற்கென்று ஏற்படுத்தினார், அனுப்பினார் என்பதை அவர் ரொம்ப போல்டா அவர் என்ன செய்யறாரு, ப்ரொக்ளைமிங் அப்படி சொல்லி நாம பார்த்தோம். எப்படி இதற்கு அழிவு வரப்போகிறது, இந்த அழிவு எல்லாம் பிற்காலத்திலே அவர் சொன்னது போலவே நிறைவேறுகிறது. நாட் ஒன்லி ஹிம், நிறைய தீர்க்க தரிசிகளை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இனியும் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க எல்லாருமே இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவம், யூதாவுடைய பாவம், அவருடைய அக்கிரமங்கள், அவருடைய மீறுதல்கள், அவர்களுடைய விக்கிரக ஆராதனை, அவருடைய வேசித்தனங்கள், அவர்களுடைய பொய்யான ஆராதனை, அவர்கள் ஏழைகளை ஒடுக்குவது, நியாயத்தை புரட்டுவது, இப்படின்னு சொல்லி பல பாவங்களை இந்த தீர்க்க தரிசிகள் அடுக்கி கொண்டே போகிறதை நாம பார்க்கிறோம். அதன் விளைவாகத்தான் இவர்களுக்கு இந்த எதிரியுடைய படையெடுப்பு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் திஸ் இஸ் வெரி வெரி பிராக்டிக்கல் அண்ட் ட்ரூ என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்னைக்கு நம்ம ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணி வாழ்கிறோமோ அப்பதான் அவருடைய 100% ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம ஆண்டவரை தொடர்ந்து நம்ம எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தோம், எத்தனையோ எச்சரிக்கைகள் வந்தோம், நம்ம செய்யற தவறுகளை நம்ம மீண்டும் மீண்டும் செய்த நம்ம தேவனை கோபப்படுத்தி கொண்டிருந்தோம் சொன்னா, ஒரு ஃபைன் மார்னிங் அவருடைய கிருபையும் அவருடைய பாதுகாவலும் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சோ தேவனாக வந்து நம்மை தண்டிக்க மாட்டார், ஆனா எதிரி நமக்கு விரோதமாய் வரும்போது தேவன் சும்மா இருந்து கொள்வார். அதுதான் நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த இஸ்ரவேல் தேசம் வந்து அசிரியருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படும், யூதா வந்து பாபிலோனியருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லி எத்தனையோ தீர்க்க தரிசிகள் வந்து எவ்வளவோ தீர்க்க தரிசனங்களை சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஜனங்கள் மனம் திரும்ப ஒரு ஒரு சின்ன ட்ரேஸ் கூட அவரிடத்திலே இல்லாமல் போய்விட்டதாக நம்ம பைபிள தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் சொன்னதெல்லாம் பின்பதாக நிறைவேறுகிறதை நம்ம வேதத்துல மாத்திரமல்ல சரித்திரத்திலும் நம்ம வாசிக்க முடியும். சோ கடந்த வெள்ளிக்கிழமை அன்று 7 வசனத்தோடு கூட நாம முடித்தோம். அதன் சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும், அதன் பணயங்கள் எல்லாம் அக்னியினால் எரித்து போடப்படும், அதன் விக்கிரகங்களை எல்லாம் பாழாக்குவேன், வேசி பணயத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்பி வேசி பணயமாக போகும் அப்படின்னு சொல்லி அநியாயமாய் சேர்க்கப்பட்ட பணத்தை கொண்டு போய் அதனாலே விக்கிரகங்களுக்கு ஆலயங்களை கட்டி அந்த விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தாங்க பாருங்க. பொன்னினாலே விக்கிரகங்கள் எல்லாம் செய்து வைத்திருந்தாங்களே, அதெல்லாம் என்ன ஆகும்னு சொன்னா அது அந்த கோயில்கள் எல்லாம் இடிக்கப்படும், அந்த விக்கிரகங்கள் எல்லாம் இவங்க வேசி பணயத்தினால அதை வாங்க சேர்த்தாங்க. அதே மாதிரி எதிரிக்கு என்ன செய்ய, அசிரியன் வந்து இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். சோ வேசி பணயத்தினால சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணயமாக போய்விடும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு 8 இருந்து கடைசி வரைக்கும் 16 வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை நாம பார்த்து முடிக்க போகிறோம். 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன், பறிகொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன், நான் ஓரிகளை போல ஊழையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன், அதன் காயம் ஆறாதது, அது யூதா மட்டும் வந்தது, என் ஜனத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் வந்து எட்டினது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு தீர்க்க தரிசி வந்து ஒரு ஜனத்துக்கு விரோதமான காரியங்களை சொல்லும் போது ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் இல்லையா, அதாவது ஜனங்கள் மேல கோபத்தை வைத்து அல்ல, ஜனங்கள் எக்கேடாவது கெட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களை பழிவாங்கவும் பயமுறுத்தவும் அல்ல, தீர்க்கதரிசி உண்மையான ஒரு கரிசனையோடு கூட சொல்லுகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த வசனத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளுவோம். அப்போ the prophet cares for the welfare of the people. எப்படி தேவன் ஜனங்கள் நன்றா இருக்கணும், வரப்போகிற
ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறாரோ, அதே போல ஒரு தேவனுடைய ஊழியக்காரரும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கெல்லாம் சர்ச்சஸ்ல கொஞ்சம் வான் பண்ணி இல்லையா ரொம்ப இதா பேசிட்டா அநேகருக்கு அது பிடிக்கிறதே கிடையாது. அது எப்படி அவரோடு பேசலாம் அப்படி சொல்லி சில சமயம் சண்டை போட்டு என்ன செய்வாங்க, சர்ச்சை விட்டு போயிருவாங்க. பட் பேசுகிறது என்னுடைய நன்மைக்காகத்தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இன்றைக்கு நமக்குள்ளே இருப்பது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. ஸோ இவருடைய அந்த பீப்புள் மேலே உள்ள கன்சர்னை பார்க்குறவங்க, அதாவது நான் புலம்பி அலறுவேன் அப்படிங்கிறாரு, நான் பறி கொடுத்தவனை போல நான் அம்மனமா நடப்பேங்கிறாரு, நான் ஓரிகளைப் போல ஊழையிடுவேங்கிறாரு, ஆந்தைகளைப் போல அலறுவேன் என்று சொல்லி சொல்லுகிறாரு. உங்களுக்கே தெரியும் நம்ம நம்முடைய கலாச்சாரத்துல கூட ஒரு 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 நரியோ ஒரு ஒரு நாயோ ராத்திரியில ஊழையிட்டுச்சுன்னா அது நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நம்ம இல்லையா நம்ம take it as a very bad woman and madri nama paakrom adhe madri aanda vandu veettu pakkathula gramangal ella I don't know here aanda varudhan kuda enak theriyadhu ana gramangal ella irukumbodhu aanda vandu alarichu solli sonna abadiye saavu varudhu appdi solli aalkal ellam bayapiduvaanga appo avlavu mosamaga na enna seiven indha janangalukkaga na oolaiduven alaruven ammanamma nadappen na parigoduthavane pole naan alarikkondu poven polambuven endru solli ஒரு தீர்க்க தரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே நான் சொன்னேன் ஜோனாவுடைய பேர்டனையும் மீகாவுடைய பேர்டன் நட்டுலி மீகா ஜோல்லா இல்லையா ஹோசியா யாரா இருந்தாலும் அவங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த இந்த மீகாவுடைய இந்த ஒரு பர்சனல் கேர் ஃபார் பீப்புள் வாஸ் நாட் வித் ஜோனா. ஜோனா சொல்லும் போது ஜனங்களை எப்படியாவது கட்டு போகட்டும், அழிஞ்சு நாசமாகட்டும், ஒண்ணுமில்லாம போகட்டும் அப்படிங்கிற ஐடியாவிலேதான் யோனா என்ன சொன்னாரு, சாரி யோனா போய் தீர்க்க தரிசனம் உரைத்ததாக நாம வாசிக்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஜோனாவுக்கு வந்து ஜனங்கள் மேல இரக்கம் கிடையாது, அவங்க நல்லா இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட சொல்லலை. நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு தீர்க்க தரிசி ஒரு ஆபத்தை சொன்னார் என்று சொன்னால், பாவத்தின் நிமித்தமாய் வரப்போகிற தண்டனையை சொன்னார் என்று சொன்னால், மனம் திரும்புகிறதுனாலே வருகிற ஆசீர்வாதத்தையும் சொல்ல வேண்டும். அதனாலதான் ஏசாயா எரேமியா எசேக்கியேல் தானியேல் புஸ்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த தண்டனையோடு கூட சேர்ந்து ஒரு ஆசீர்வாதமும் வரும். நம்ம ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்து பேசிட்டு போயிடுவோம், அந்த தண்டனையை நம்ம விட்டுருவோம், அந்த மாதிரி இருக்குது. சோ ஆனா யோனாவுடைய பிரீச்சிங்ல அப்படி இல்லவே இல்லை. 40 நாள் இது கவிழ்க்கப்படும், நீங்க தொலைஞ்சீங்க செத்தீங்க போனீங்கடா, நீங்க இல்லாம போயிருவீங்க, ஆண்டவர் இடிய உங்க பட்டணத்து மேல போற்றுவாரு, நினைவே இருந்த இடம் இல்லாம போயிரும் அப்படிதான் அவர் சொன்னாரே ஒளிய இந்த வார்த்தையை கேளுங்க, இதுதான் உங்க பாவம், நீங்க பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள் என்று யோனா சொல்ல அவர் தவறி விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பட் ஒரு ப்ராஃபட் ஷுட் நோ அதான் இஃப் காட் இஸ் வார்னிங் எ பீப்புள் காட் இஸ் ஆல்சோ கிவிங் தெம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிப்பன்ட். ஒரு ஜனத்தை தேவன் இன்றைக்கு எச்சரிப்பார் என்று சொன்னால் அவங்க மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் எச்சரிக்கிறார். அதே மாதிரி மீகா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேச ஜனங்கள் மேலே வைத்திருக்கிற அவருடைய கரிசனையை பார்க்கிறோம், ஒரு தேச பக்தியை பார்க்கிறோம். ஐயோ என் தேசம் போயிருமோ, ஐயோ என்னுடைய தேசம் போயிருமோ, என் தேசம் பாழாய் போயிருமோ, அதுக்காக தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம நம்முடைய தேசத்திற்காக ஸ்பெஷலா நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ்ல நம்முடைய சர்ச்ல வந்து பண்ணுகிற கார்பரேட் ப்ரேயர்ஸ்ல எல்லாம் வி ப்ரே சோ மச் ஃபார் த நேஷன் இல்லைங்களா. நேஷனை லீடு பண்ற லீடர்ஸ் எல்லாம் மோசமானவங்களா இருக்கலாம், அக்கிரமக்காரங்களா இருக்கலாம், திருடங்களா இருக்கலாம், ஆனாலும் அவங்களுக்காக நாம என்ன செய்யறோம், நாம ஜெபம் பண்ணுகிறோம். பிகாஸ் வி ஹாவ் இல்லையா எ மைண்ட் ஃபார் அவர் நேஷன், நம்ம தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ மீகாவுடைய தேசபக்தியை பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேலை அவர் எவ்வளவாக நேசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோங்க. எரேமியாவும் இதே மாதிரி தான் ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டாரு, ஜனங்களுக்காக புலங்கினாரு, தேவனிடத்துல போய் ஜனங்களுக்காக வாதாடுகிறாரு, மன்றாடுகிறாரு, பரிந்து பேசுகிறாரு. எ டைம் கேம் காட் பிகேம் ஆங்கிரி அண்ட் ஜெரேமியா எரேமியாவோட ஆண்டவர் கோவப்படுறாரு, ஏ எரேமியா சும்மா இரு, இந்த ஜனங்களுக்காக நீ என்கிட்ட வந்து அழாத, என்கிட்ட வந்து பேசாத, நான் இந்த ஜனங்களை நான் கட்டாயம் நான் எதிரியுடைய கையில ஒப்பு கொடுத்தேதான் ஆவேன், என்னுடைய
என்னுடைய திட்டத்துல ஒரு மாறுதல் வரப்போகிறது இல்லை. 70 ஆண்டுகள் யூதா கட்டாயமாக சிறையிருப்புக்கு போய்தான் ஆகணும், அதனால இவங்களுக்காக அழாத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் எரேமியாவுடைய நீங்க அந்த அந்த புலம்புல பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. எரேமியா 9:1 சொல்கிறாரு, ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறோம். சொன்ன ஏற்கனவே யோனாவுடைய போட்டு ஒப்பிட்டு இதை நான் சொல்லி இருக்கிறேன். சோ இன்றைக்கு நாம கூட என்ன செய்யணும், நம்ம ஜபத்துல நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய தேசங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கட்டாய ஜோம் பண்ணுங்கிறவங்களை மாத்திரமல்ல, அவங்களை எப்படியாவது ஆண்டவரத்துல கொண்டுவதற்கு நம்ம இயன்ற அளவு நம்ம முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மீகா தீர்க்கதரிசியுடைய இந்த புலம்பலுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 காரியத்தை நம்ம 9வது வசனத்துல நாம பார்க்கிறோம். ஒன்று வந்து இந்த சியோன் குமாரத்தியுடைய காயம், அது ஆறாதது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த டயபெட்டிஸ் வந்து குரானிக் டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் தான் இருக்கிறவங்களுக்கு. கொஞ்சம் வயசும் ஆகிருச்சுன்னு சொன்னா, ஒரு 50 வயசு தாண்டி வந்துருச்சுன்னு சொன்னா, அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா அவங்க காலில் வந்து புண்ணு வரும். திஸ் இஸ் வெரி 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 காமன். எத்தனையோ பேர் இந்த புண்ணுனாலே செத்து போயிடுறாங்க. அந்த புண்ணு என்ன செய்ய முடியாது, ஆற்றவே முடியாது. எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. கடைசியில டாக்டர் வந்து ஒரு விரலை எடுக்கணும் பாரு, அந்த விரலை எடுத்து மெடிக்கேஷன் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆறுற நிலைமைக்கு வரும். இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, மறுபடியும் கேர்லெஸ்ஸா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த புண்ணு மறுபடியும் வந்து அது பக்கத்து விரலுக்கு போயிடும். சோ 1, 2, 3 விரல் எடுத்து ஒரு நாள் காலையே எடுத்து ஒரு நாள் இந்த வியாதி என்ன செய்யும், அவங்க உயிரையே எடுத்து கொண்டு போய் விடும் அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாவம் என்கிற காயம், பாவத்தினாலே வந்த புண்ணு, இந்த இது இது ஒரு சீழ் வடிகிற புண்ணு என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம வாசிக்கிறோம். சோ இந்த சீழ் வடிகிற புண்ணு வந்து அது ஆறாம இருக்குது, அதை பார்த்து தீர்க்கதரிசி புலம்புகிறாரு. இந்த புண்ணை வந்து மனிதராலே ஆற்றவே முடியாது. சோ தேவனாலே இது முடியும், ஆனா தேவன் செய்ய மாட்டாரு. ஏன்னா இவங்க தேவனிடத்துல போகிறது இல்லை. தேவன் கொடுக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடந்து ஆண்டவரிடத்துல வந்து, நீரே என் தஞ்சம், என் கோட்டை, என் அரண், என் நம்பிக்கை, நீர்தான் என்னுடைய மீட்பு என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல இருந்து விழுந்தா தானே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு. ஒரு சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் கூப்பிடும் போது நீ எனக்கு பதில் கொடுக்கல, அப்ப நீ கூப்பிடும் போது நான் எப்படி பதில் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். சோ பாத்தீங்கன்னு சொன்னா, தேவனிடத்துலதான் நம்முடைய புண்களை ஆற்றுகிற கீழையா தைலம் இருக்கிறது. எரேமியா 8:22 எரேமியா சொல்லுகிறாரு, கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள் அப்படின்னு அவர் அங்கே புலம்புகிறதை நம்ம வாசிக்கிறோம். சோ ஏன் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள், கீழையாத்தின் பிசின தைலத்தை தேடி போகல, அங்க ரண வைத்தியன் இருக்கிறான் ஆனா அவனிடத்துல போகவில்லை. அதாவது தேவனை தேடி இவர்கள் வரவில்லை, வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்கவில்லை. அதனாலதான் இந்த நிலைமை இவர்களுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப தேவன் இதை ஆற்றவில்லைன்னு சொன்னால் வேற எந்த சக்தியும் உலகத்துல இதை ஆற்ற முடியாது, அதனால இவங்களுக்கு அழிவு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி நம்பர் 1 அவங்களுடைய ஆறாத காயத்தின் நிமித்தமாக புலம்புகிறாரு. 2வது வந்து வசனம், அதே வசனத்துலதான், யூதாவுக்கு ஒரு ஆபத்து வருகிறது. என் ஜனத்மத்தின் வாசலாகி எருசலேம் மட்டும் வந்து எட்டினது அப்படின்னு சொல்லி அவர் புலம்புகிறதை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இந்த அசீரியர் வந்து தி டிஃபீட் இஸ்ரேல், இஸ்ரேல் தேசத்தை டிஃபீட் பண்ணி சமாரியாவை ஓச்சு கட்டி அவங்களெல்லாம் இல்லைங்களா சிறைப்பிடித்து போயிட்டு, அதோடு கூட அவன் நிக்க மாட்டானே, எதிரிக்கு ஒரு வெற்றி வந்தா அவன் தொடர்ந்து முன்னேறி போய்கொண்டே இருப்பான். அப்போ எருசலேமுடைய அந்த பார்டரை தொட்டு தானே யூதா இருக்கிறது. சோ எருசலேமை முடித்த உடனே யூதாவுக்குள்ளே அவன் வருகிறதை பார்க்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்துல அசிரியா வந்து யூதா ஒண்ணு செய்யாது. யூதயா தேசம் இந்த முறையை தப்பித்து கொள்ளும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நேபுகாத்நேச்சார் வருவான். பட் அந்த நேரத்துல யூதா தப்பிக்காது என்று சொல்லி நம்ம பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப அசிரியாவின் ராஜாவை இஸ்ரவேலை அசிரியா ராஜா என்ன செய்யறான், முடியடிச்சு எருசலேம் மட்டும் வந்து விட்டு அதை முற்றுகை போட்டு விடுகிறான். அப்பதான் மீகா சொல்லுகிறாரு,
இந்த என் ஜனத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் இந்த ஆபத்து வந்து எட்டி இருக்கிறதே என்று எருசலேமுக்காக அவர் முறையிடுகிறதை நான் கண்ணீர் விடுகிறதை நாம பார்க்கிறோம். புலம்பலின் பாடல்களை பாடுகிறோம். அப்போ மீகாவுடைய எண்ணம் என்ன? ஐயோ, இவ்வளவு தூரம் வந்துட்டானே, இவன் எருசலேமுக்குள்ள வந்து விட்டால் என்ன நடக்கும்? முழு கேபிட்டல பிடிச்சாச்சா, முழு கண்ட்ரியும் பிடிச்ச மாதிரி தான். சோ கேபிட்டல வந்து பிடிச்சிட்டா என்ன ஆகும் என்று சொல்லி அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தேசத்துக்காக கண்ணீர் விட்டு புலம்பி சத்துருடைய எத்தனையோ தாக்குதல்கள் தேசத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. தேசத்துக்குள்ள இருக்கிறவங்களே இல்லைங்களா, அந்த வேலியை பயிரை மேய்ந்தது அப்படி சொல்லுவாங்களே, நமக்கு பாதுகாவலை கொடுக்க வேண்டிய தேசத்தை நடக்கிற தலைவர்களே இன்னைக்கு நமக்கு ஆபத்தாக முடிகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ அதுக்காக தயமனாக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். வசனத்திலே அதை காத்து பட்டணத்திலே அறிவியாதியுங்கள், அளவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஒரு இந்த 10வது வசனத்துல இல்ல, இப்ப 10 பத்துல இருந்து 15 வரைக்கும் ஒரு 11 பட்டணங்களை நம்ம குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த 11 பட்டணங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மீகாவுடைய சிலேடை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் சிலேடை பேச்சுன்னா என்னன்னு சொல்லி, ரெண்டு அர்த்தமாக பேசுவது. இவர் ஒரு இந்த 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 10-15 வரைக்கும் உள்ள 6 வசனங்கள்ல 11 டவுன்ஸை கொடுத்து பேசுறாருங்க. இந்த மேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 11 டவுன்ஸையும் இந்த மேப்ல நீங்க பாப்பீங்க. சோ அந்த 11 டவுன்ஸுடைய நேம்ஸ் நான் சொல்றேன். முதல்ல காத் அப்படின்னு சொன்னா சொல்லு என்ற அர்த்தம். ஆனா அவர் சொல்றாரு, நீ காத்துலே சொல்லாதே அப்படின்னு. பேத் அஃப்ரா அப்படிங்கிற ஒரு டவுனை யூஸ் பண்றாரு. பேத் அஃப்ரான்னு சொன்னா ஹவுஸ் ஆஃப் டஸ்ட் என்று சொல்லி அர்த்தம். நீ புழுதியிலே போய் பொருளு அப்படிங்கிறாரு. சாஃபீர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணத்தை சொல்றாரு. சாஃபீர்னு சொன்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தம். ஆனா நீ அம்மனமா நடப்ப அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதே நம்ம வாசிக்கிறோம். சாயனான் அப்படின்னு சொல்லி சொன்னா கம் அவுட்னு சொல்லி அர்த்தம். ஆனா இந்த ஜனங்கள் வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. பேத்தியசைல் ஒரு பட்டணத்தை யூஸ் பண்றாரு. பேத்தியசைல்னு சொன்னா ஹவுஸ் ஆஃப் டேக்கிங் அவே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே அந்த பேருக்கு ஏற்றபடி திஸ் ஹவுஸ் வில் பி டேக்கன் அவே அப்படின்னு சொல்லி இவரு சொல்லுகிறாரு. மாரோத் அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை சொல்றாரு. மாரோத்ன்னு சொல்லி சொன்னால் மாராவிலிருந்து வருகிறது. மாரா என்றால் பிட்டர் என்று சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இவங்க எண்ட் இஸ் கோயிங் டு பி பிட்டர்ன்னு சொல்லி அவர் சொல்லுகிறாரு. லாகிஸ் என்று சொன்னால் ஸ்டீட் அந்த அர்த்தம். ஸ்டீட்னு சொன்னா யுத்தத்துக்கு உபயோகிக்கிற பலமான குதிரை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ குதிரைகள் எல்லாம் பூட்டி என்ன செய்ய, நீ யுத்தத்துக்கு போ ஆனா நீ தோத்து போயிருவ அப்படிங்கிறாரு. மோர்ஷேத் காத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒன் ஹூ இஸ் பெட்ரோத், அதாவது திருமணத்துக்கென்று நியமிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்போ திருமணத்துக்கென்று நியமிக்கப்பட்டவளுக்கு எல்லா பரிசுகளும் நன்மைகளும் வரும். ஆனா இங்க பாத்தீங்க சொன்னா உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நீ சத்துருகிட்ட கொடுத்துருவ அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. அக்சீப் அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை பற்றி சொல்றாரு. அக்சீப்னு சொல்லி சொன்னால் டிசப்ஷன், ஏமாற்றம். தன்னை தான் நம்பி இருந்த எல்லாரும் தன்னை கைவிட்டு இஸ்ரேல் ஜனம் எப்படி ஏமாற்றம் அடைகிறது அப்படிங்கிறத சொல்றாரு. மரேஷா அப்படிங்கிற ஒரு டவுனை யூஸ் பண்றாரு. மரேஷான்னு சொன்னால் காங்கரர் என்று சொல்லி அர்த்தம், ஜெயம் கொள்ளுகிறவன். பேர் தான் ஜெயம் கொள்ளுகிறவனே தவிர அவங்கள தோற்று போவார்கள் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுலாம் என்றால் ஹாஸ்டைலிட்டி. ஹாஸ்டைலிட்டின்னு சொன்னால் விரோதமான, எதிரான என்று சொல்லி அர்த்தம். அப்போ இவங்க நம்பி இருக்கிறவங்கலாம் இவங்களுக்கு எதிரிகளாக மாறி விடுவார்கள் என்று ஒரு 11 டவுன்ஸுடைய பெயரை சொல்லி அந்த டவுன்ஸுடைய பெயருடைய மீனிங்கையே இவர்களுக்கு விரோதமாக உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, காத் பட்டணத்திலே அறிவியாதையுங்கள், அளவே வேண்டாம் அப்படிங்கிறாரு. பாருங்கள், யூதாவுக்கு நேரிடுகிறதை எதிரிகள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாரு. கேட்டா என்ன சொல்லுவாங்க அவங்க? இந்த இவன் இஸ்ரவேல் தேசத்தையும் நிந்திப்பாங்க. இஸ்ரவேல் தேசத்துடைய தேவனாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனையும் அவங்க நிந்திப்பாங்க. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வீடுகள்ல கூட சில சமயம் சண்டை போடும் போது ஹஸ்பண்ட் சத்தத்தை உயர்த்தினா, ஒய்ஃப் சத்தத்தை உயர்த்தினா அவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க, ஐயோயோ ஏன் இப்படி சத்தத்தை உயர்த்துற, ஏன் இப்படி நீ கத்துற, பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் கேட்குமே அப்படின்னு சொல்லி. சில ஹஸ்பண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு கேட்கட்டும்டி, நல்லா கேட்கட்டும், நீதான் பெரிய உத்தமி நினைச்சிட்டு இருக்காங்களே,
வண்டவாளெல்லாம் அவங்களுக்கு தெரியட்டும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கத்துற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பட் நம்முடைய ஜென்ரல் நம்முடைய ஒரு இது என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்குள்ள இருக்கிற விஷயம் ஏன் வெளியே தெரியணும், ஏன் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம வெட்கப்படணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய நேச்சுரல் ஒரு டெண்டன்சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா காத்து அப்படின்னு சொன்னாலே சொல்லுன்னு அர்த்தம். ஆனா இவர் சொல்றாரு சொல்லாத அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த காத்து வந்து பெலிஸ்தியாவுடைய அந்த பார்டர்ல இருக்கிறது. ஐ எம் நாட் வெரி கிளியர், அது பெலிஸ்தியாவில இருக்கிறதா அது யூதாவில இருக்கிறதான்றது சரியா தெரியவில்லை. நான் பார்த்த மேப்ல அது யூதாவில இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அது ஒருவேளை பெலிஸ்தியாவிலையும் இருந்திருக்கலாம், இல்லாட்டி பாதி இங்கே பாதி அங்கே இருந்திருக்கலாம். சோ என்ன சொல்ல, காத்துல போய் சொல்லிடாதீங்க, ஏன்னா இஸ்ரேல் அது பெலிஸ்தியாவுடைய பார்டர்ல இருக்குது. உடனே அந்த நியூஸ் பெலிஸ்தியருக்கு போயிரும். பெலிஸ்தியர் என்ன செய்வாங்க, இஸ்ரேலுடைய குமாரத்துக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. தாவீது சொல்லுகிறாரு 1 Samuel 1:20 இது என்ன சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா, 1 Samuel-ஆ? ஆமா, யா 1 Samuel. ஓகே, ஐ எம் நாட் வெரி ஷுர், நான் தப்ப போட்டேன்னு தெரியல. வாட் எவர் இட் இஸ், பாருங்க இவர் சவுல் ராஜாவும் அவருடைய குமாரர்களும் அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டுறாங்க. பெலிஸ்தர் வந்து அவங்கள கொன்னுட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த இந்த நியூஸ் வந்த உடனே தாவீது பயங்கரமாய் அவர்களுக்காக துக்கம் கொண்டாடுகிறார். அவர் புலம்பலின் பாடல்களை பாடுகிறாரு, பாடிட்டு சொல்றாரு, பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் கழிவுறாதபடிக்கும் அதை காத்து பட்டணத்தில் அறியாமலும் அஸ்கலோனின் வீதிகளிலும் பிரசித்தப்படுத்தாமலும் இருங்கள் அப்படிங்கிறாரு. டோன்ட் கோ டெல் அதர்ஸ் இல்லையா, பக்கத்து தேசங்கள்ல விருத்த சேதனம் இல்லாதவங்கள நான் இஸ்ரேலைட்ஸ்ட போயிட்டு இந்த நியூஸ சொல்ல வேண்டாம், சொன்னா நமக்கு வெக்கம். வெக்கம் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துடும், ஓ பெலிஸ்தியா வந்து எனக்கு காலி பண்ணிட்டாங்களா, இப்ப நாம போய் என்ன செய்யலாம், முழு தேசத்தையும் பிரிச்சுட்டு வந்துடலாம் சொல்லி அவங்க என்ன செய்யலாம், அவன் படையெடுத்து வர சான்ஸ் இருக்குது. சோ டேவிட் கிளியர்லி சேஸ், அதை காத்துப்பட்ட இடத்துல சொல்லிடாத. அதே மாதிரி மீகா இங்க சொல்றாரு, இஸ்ரேலுக்கு நடக்க போகிற இந்த துக்கமான காரியத்தை, யூதாவுக்கு நடக்க போகிற இந்த நிந்தையை நீ என்ன செய்திடாத, காத்து பட்டணத்திலே அறிவித்து விடாதே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க மோசஸும் தேவனை வந்து சில இடங்கள்ல பிளாக்மெயில் பண்றாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க போறேன் பாரு, மோசே என்ன சொல்லாரு தெரியுமா, தேவனே நீங்க இப்படி செய்யலாமா, உங்க ஓங்கிய புயத்தினாலும் உயர்ந்த கரத்தினாலும் பயங்கரமான அற்புதங்களை செய்து இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தீங்களே, இப்போ இந்த ஜனங்களை உங்களால வழி வராந்திரத்துல இவங்களை போஷிக்க முடியாம போச்சு, வழி நடத்த முடியாம போச்சு, இவங்களை பாதுகாக்க முடியாம போச்சு, அதனால இஸ்ரேலின் தேவன் என்ன செய்தாரு, தன்னுடைய இயலாமையினாலே இந்த ஜனங்களை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி மற்ற புறஜாதியார் சொல்ல மாட்டாங்களா, அது உங்க பேருக்கும் மோசம், அது எங்க பேருக்கும் மோசம் இல்லையா, நீங்க எப்படி இவங்களை அழிக்கலாம் என்று சொல்லி மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோங்க. ஆச்சரியமான ஒரு 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 கான்செப்ட் மோசேஸ் யூஸ் பண்ணுகிறாரு. சோ நம்முடைய பாடுகள் புறஜாதியர்களுக்கு தெரிந்தால் அது நமக்கு நிந்தை அவமானம் என்று சொல்லி நாம பாக்குறோம். இயேசுவும் சிலுவையில தொங்கின போது எத்தனை பேர் சொன்னாங்க, அவரை பார்த்து பெரிய தேவனுடைய குமாரன் சொன்னானே, பலரை மீட்டானே, இவன் தன்னைத்தானே மீட்டு கொள்ளட்டுமே, அவன் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், நாங்க நம்புறோம் அப்படின்லாம் நிந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு நிந்தனை நம்ம வரக்க வேண்டாம்னு சொன்னா நம்முடைய பிரச்சனைகளை போய் நம்ம வெளியிலே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். காத்து பட்டணத்திலே அறிவியாத இருங்க, பேத்தாப்ரா நான் ஏற்கனவே சொன்னேன், புழுதியில் புழுதியின் பட்டணம் அப்படின்னு சொல்லி அதற்கு அர்த்தங்க, ஹவுஸ் ஆஃப் டஸ்ட் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இவர் சொல்றாரு உன் பேரே அப்படிதானே இருக்குது, நீ போய் புழுதியில புரளு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. சோ அதே மாதிரி இந்த புழுதியிலே புரளுகிறது, புழுதியை நம்ம தலையின் மேலே போட்டுக்கொண்டு நடக்கிறது பைபிள்ல வந்து ஒரு பயங்கரமான துக்கத்திற்கு, ஒரு டிசாஸ்டருக்கு அது ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. யோசுவாவுடைய 7வது அதிகாரத்துல உங்களுக்கு தெரியும், ஆயி அப்படிங்கிற ஒரு சின்ன பட்டணத்துக்கு விரோதமா போறாங்க, ஆனா தோற்கடிக்கப்பட்டு யோசுவாவுடைய படையில உள்ள நிறைய பேர் அங்கே செத்து போயிடுறாங்க. ஆகானுடைய பாவத்தின் நிமித்தமாக இது நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம்.
அப்போ அந்த தோல்வி ஏற்பட்டு நிறைய பேர் செத்த உடனே பைபிள வாசிக்கிறோம், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கத்தரிக்கின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப தலையிலே புழுதியை போட்டுக்கொள்வது அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு தோல்விக்கு, ஒரு நிந்தைக்கு, ஒரு அவமானத்திற்கு, அது ஒரு டிசாஸ்டருக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சொல்றாரு, நீ உன் பேரே புழுதியிலே புரளுங்கிறது தான், நீ போய் புழுதியிலே புரண்டுகொள் அப்படின்னு சொல்லி பேத் அஃப்ராவை பார்த்து சொல்லுகிறாரு. 11வது வசனத்திலே, சாப்பிரியில் குடியிருக்கிறவளே வெட்கத்துடன் அம்மனமாய் அப்பாலே போ, சாயானில் குடியிருக்கிறவன் வெளியே வருவது இல்லை, பெட்ஸ் ஏசேலில் புலம்பல், ஏசேலின் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்காது அப்படிங்கிறாரு. சாஃபீர் என்று சொன்னால் அழகு என்று சொல்லி அர்த்தம். அழகாய் இருக்கிறவளை பார்த்து நீ வெட்கத்தோடு கூட நீ அம்மனமாய் போ அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. அதாவது அந்த நாட்கள்ல தேசங்கள்ல படையெடுத்து வரும்போது அந்த ஜனங்களை செருப்பு இல்லாம எவ்வளவு இல்லையா, அவங்க ஆடையெல்லாம் கிழிச்சு அசிங்கமாக்கி அவங்களை அப்படியே சங்கிலி போட்டு நடத்தி கூட்டிட்டு போவாங்களாம். இதே இது யூதாவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காக ஏசாயா தீர்க்க தரிசிய நீ அம்மனத்துடையோடு கூட நீ ரோடுகள்ல நடந்து போ, ஜனங்கள் கேட்டா சொல்லு, இதே காரியம் உங்களுக்கு ஒரு நாள்ல நடக்க போகுது. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வருவான், அவன் உங்களை இப்படி கொண்டு போவான்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதே நம்ம வாசிக்கிறோம். அப்போ அப்பே வெளியேதான் பேரு அழகு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், ஆனா ஒரு நாள்ல வெட்கத்துடன் அம்மனமாய் நடக்க வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு அழகுன்னு சொன்னா அம்மனம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சுது நம்முடைய சமுதாயம். இது அமெரிக்காவில ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவிலையும் இருக்கிறது. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் டைட்டா ஒண்ணு போடுறாங்க, ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் தட், இது அது என்னன்னு சொல்லி தெரியாது. இந்த ஒரு ஒரு டிவி டிபேட்ல பார்த்தேன், ஒரு லேடி சொல்லுது, ஷீஸ் நாட் அ கிறிஸ்டியன், அந்த லேடி சொல்லுது இந்த பொம்பளை பிள்ளைங்க இதை போடுறதும் ஒண்ணுதான் போடாததும் ஒண்ணுதான், ஏன்னா பாடி கான்டூரா அப்படியே அது காமிக்கிறதா இருக்குது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வேரிங் இட்? அப்போ இன்னைக்கு அழகுன்னு சொல்லி சொன்னா உடம்ப காட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், ஆனா அன்னைக்கு அழகு என்று சொன்னால் உடம்பை மூடிக்கொள்வது என்ற அர்த்தமாக இருந்தது. சோ வெளியேதான் அழகு, ஆனா நீ அசிங்கமா போக போற அப்படிங்கிறாரு. சாயனான் அப்படின்னு சொன்னா வெளியே வா என்று அர்த்தம் அந்த வார்த்தைக்கு, அந்த ஒரு பட்டணம். ஆனா சாயனாயில் குடியிருக்கிறவன் வெளியே வருவதில்லை அப்படிங்கிறாரு, ஏன்னா ஆபத்து வருகிறது, எதிரி வருகிறான். எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் ஒளிஞ்சுக்கலாம் சொல்லி உள்ளே ஒளிந்து கொள்ளுகிறார்கள். பேத்திய செயல் என்று சொன்னால் கொண்டு போகப்படும் வீடு என்று சொல்லி அர்த்தம். அதனால இவங்க வீடு என்ன செய்யும், வீடு என்றால் குடும்பம், ஜனங்கள், பிள்ளைகள் எல்லாம் இவங்க கொண்டு போகப்படுவாங்க. இந்த பேத்திய செயலிலே புலம்பல், நீங்க போய் புலம்புகிறதுனால உங்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டாயிருக்காது அப்படிங்கிறாரு. 12வது வசனத்திலே, மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருந்தாள். அவ பேரே மாரோத் என்று சொன்னாலே பிட்டர், ஒரு பிட்டர்னஸ் அப்படிங்கிற டவுன்ல இருக்கிறவா தனக்கு ஒரு நன்மை வரப்போகிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிறா, ஆனா நன்மை வராது இல்லையா, தீமைதான் வரும் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சில வேளைகளிலே அந்த வசனத்தை வைத்தே சொல்லுகிறாரு, இல்லைன்னு சொன்னால் அதனுடைய இதுக்கு டைரக்டா ஆப்போசிட் சொல்லி அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். 13வது வசனம், லாகேசில் குடியிருக்கிறவளே வேகமான குதிரைகளை ரதத்திலே போட்டு நீயே சியோன் குமாரத்தின் பாவத்திற்கு காரணி, உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதகங்கள் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். லாகேஸ் என்றால் யுத்தத்துக்கு பயன்படும் வேகமான பலமான குதிரை என்று சொல்லி அர்த்தம். ஆங்கிலத்திலே ஸ்டீட், STEED, ரைட். சோ வேகமான குதிரைகளை நீ ரதத்திலே போட்டு நீயே சியோன் குமாரத்தின் பாவத்துக்கு காரணி, உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதகங்கள் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு. லாகிஸ் வந்து ஒரு யூதாவுடைய பட்டணம், ஆனா இஸ்ரவேலின் பாவத்தினாலே இந்த பட்டணம் தீட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அசிரியர் படையெடுத்து உன்னுடைய பாவத்தின் நிமித்தமா நீ தீட்டுப்பட்டது நிமித்தமாக அசிரியனை நான் உன் மேல அனுப்ப போகிறேன், சோ நீ எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ நீ அவ்வளவு வேகமா குதிரைகளை போட்டி ஓடிக்கொள் அப்படிங்கிறாரு. ஆனா அது அல்டிமேட் மீனிங் என்னன்னா, யூ ட்ரை யுவர் பெஸ்ட் பட் யூ ஆர் நாட் கோயிங் டு எஸ்கேப், நீ ஓடுவ, நீ குதிரைகளை பூட்டுவ, வேகமா போவ, ஆனா உன்னால தப்பிக்க முடியாது, எங்க போனாலும் எதிரி உன்னை வந்து பிடித்து விடுவான் அப்படிங்கிறது
அதனுடைய அர்த்தம் 14வது வசனம், ஆகையால் மோர்ஷேத் காத்தினிடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய், அக்சீபின் வீடுகள் இஸ்ரேலின் ராஜாக்களுக்கு அபத்தமாய் போகும் அப்படிங்கிறாரு. மோர்ஷேத் காத் அப்படிங்கிறதுக்கு திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டவள் என்று சொல்லி அர்த்தங்க. இது பெலிஸ்தியாவுக்கு மிக அருகிலே இருக்கிற உள்ள காத் பட்டணத்தை சேர்ந்தது. அப்போ இந்த யூதா என்ன நினைக்கிறாங்க, இந்த மோர்ஷேத் காத் வழியாக தனக்கு பெலிஸ்தியாவிலிருந்து அவங்களுக்கு இது உதவி வரும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பணம் தங்களுக்கு இருந்த எல்லா செல்வங்களையும் கொண்டு போய் மோர்ஷேத் காத்துலுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அது இஸ்ரேல் ராஜாக்களுக்கு அக்சிப்பாக மாறிவிடும் அப்படிங்கிறாரு. அக்சிப் என்று சொன்னால் பொய் என்று சொல்லி அர்த்தம். அக்சிப்ங்கிறது இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஒரு டவுன் தான். அப்போ மோர்ஷேத் காத் மூலமாக நீ உதவி வரும் என்று சொல்லி உன்கிட்ட மோர்ஷேத் நீ உன்கிட்ட இருக்கிறத நீ போய் கொடுக்குற, ஆனா அது அக்சிப்பாக மாறிவிடும், அது பொய்யாக மாறிவிடும், அபத்தமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நாம இங்கே வாசிக்கிறோம். வசனம் 15, மரேஷாவில் குடியிருக்கிறவளே, உனக்கு இன்னும் ஒரு சுதந்திர வாளியை வரப்பண்ணுவேன், அவன் இஸ்ரவேலின் மகிமையாகிய அதுல்லாம் மட்டும் வருவான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. மரேஷா என்றால் ஒன்னு ஜெயங்கொள்ளுகிறவன் அர்த்தம், இன்னொன்னு எதிராளி என்று சொல்லி அர்த்தம். அதுல்லாம் என்றால் விரோதமான என்று சொல்லி அர்த்தம். அப்போ உனக்கு ஒரு சுதந்திரவாளியை வரப்பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லும் போது ஆக்சுவலி வாட் த ப்ராஃபிட் மீன்ஸ் இஸ் தட் ஐம் கோயிங் டு ரேஸ் அண்ட் எனிமி டு யூ அப்படிங்கிறாரு. உனக்கு ஒரு எதிரியை நான் வரப்பண்ண போகிறேன், உனக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒருவனை வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது நீ உனக்கு சுதந்திரவாளின்னு நீ நினைக்கிற, பட் அவன் என்ன செய்வான், உனக்கு அதுல்லாமாக மாறி விடுவான் அப்படிங்குன்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு. நீ எனக்கு சுதந்திரவாளி, இவன் தான் என்னை காப்பாத்த போறான்னு சொல்லி நீ நினைக்கிற, ஆனா அவன் என்ன செய்வான், விரோதியாக மாறி உனக்கு எதிரான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன அர்த்தம் சொன்னா, இஸ்ரவேல் தனக்கு நம்பிக்கையாக யாரை எண்ணி இருந்தாலும் அதெல்லாம் வீணாகிவிடும். அவங்க எல்லாம் இவங்களுக்கு துரோகம் தான் பண்ணுவாங்களே ஒழிய யாரும் ஒரு ரிஸ்க் எடுத்து வந்து இஸ்ரவேலுக்கோ யூதாவுக்கோ உதவி செய்ய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி. அசிரியாவின் படையெடுப்பை யாரும் வந்து தடை செய்யவே முடியாது, அவங்களுடைய தாக்குதலை தடை செய்ய முடியாது. அவன் வந்தேதான் தீருவான், இஸ்ரவேல் சிறைப்பட்டு போயே ஆகும் என்று சொல்லி தீர்க்கதரிசி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுகிறதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா 16வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். உனக்கு அருமையான உன் பிள்ளைகள் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து முட்டையிட்டுக்கொள், கழுகை போல முழு முட்டையாய் இரு, அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள் அப்படி சொல்லி இந்த சாப்டரை மிக முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, முட்டை முழு முட்டை அப்படின்னு சொல்லி சொன்னா இழப்பு, நஷ்டம், மரணம், நிந்தை, அவமானம், இதற்கெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கிறது நம்முடைய இந்தியன் ஹிந்து கல்ச்சர் படி. அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னா மூத்த மகனை அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஐம் நாட் வெரி ஷுர், கூப்பிட்டு என்ன செய்வாங்க, முட்டை போட்டு விடுவாங்க. அப்போ முட்டை போட்டா எல்லாருக்கும் தெரியும், ஓ இவங்க அப்பா இறந்துட்டாரு போல் இருக்குன்னு. சில சமயம் யாராவது பையங்க முட்டை அடிச்சுட்டு வந்தா, அந்த காலத்துல, இப்போ இல்லை, இப்போ முட்டை அடிக்கிறது ஒரு ஃபேஷனா மாறிடுச்சது. அந்த காலத்துல மொட்டை அடிச்சுட்டு யாராவது வந்து ஐயோ அவங்க அப்பா தவறிட்டாரா அப்படின்னு சொல்லி மற்றவங்க நினைச்சுவாங்க, ரொம்ப கரிசனையோடு கூட கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில யங் பீப்புள் எல்லாம், யங்னா ஒரு ஒரு 40ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஏர்லி 40ஸ் தான் இல்லைன்னு சொன்னால் ஏர்லி 50ஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கொஞ்சம் முடி உதற ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் இன்னொரு 2 வருஷத்துல தலையில முடியே இல்லாம போயிரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த பசங்க என்ன செய்யறாங்க, போய் இவங்களே போய் தலையை மொட்டை அடிச்சுக்கிறாங்க. சோ அது ஒரு ஃபேஷனாக மாறி விடுகிறதை பார்க்கிறோம். ஆனா பைபிள் படி பாத்தீங்கன்னு சொன்னா மொட்டை அடிக்கிறது வந்து ஒரு மரணத்துக்கு, இதுக்கும் நிந்திக்கும் அவமானத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கிறதை பார்க்கிறோம். பவுல் முக்காடை குறித்து எழுதும் போது ஒரு ஸ்திரீ முக்காடு போட வேண்டும், அவன் முக்காடு போடாட்டி அவ தலையை என்ன செய்யுங்க, சிரைச்சிருங்க அப்படிங்கிறாரு. விச் மீன்ஸ் நீ முட்டை நீ நீ முக்காடு போடாட்டி உனக்கு அது அவமானம் என்று சொல்லி சொல்லுகிறதாக நாம் இதுல வாசிக்க முடிகிறது. சோ இப்படியாக இந்த இஸ்ரவேலுடைய தேசத்துடைய முடிவு இருக்க போகிறது அப்படிங்கிறத மீகா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாய் தீர்க்க தரிசனம்
உரைக்கிறதை பார்க்கிறோம். இதோடைய பெஸ்ட் பார்ட் வந்து த லிட்ரரி எக்ஸ்பர்டீஸ் ஆஃப் திஸ் ப்ராஃபிட். இவர் தீர்க்கதரிசியா, இவர் ஒரு போயட்டா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா 11 பட்டணங்களுடைய பெயர்களை சொல்லி அந்த பெயர்களுக்கு என்ன அர்த்தமா இருக்கிறதோ அந்த அதன்படி நடக்கும். இல்ல உன் பேரு தான் இப்படி, பட் நடக்க போறது டைரக்டா ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு தெலுங்கு பழமொழி இருக்கிறது, கரெக்டான்னு எனக்கு தெரியல. பேரு பெத்த பேரு தாக நீரு நீளு லேது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேரு பெரிய பேரு, ஆனா குடிக்கிறதுக்கு அவன் வீட்டுல தண்ணி கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை சுற்றி இருக்கிற பட்டணங்களுக்கு நல்ல நல்ல பெயர்கள், அழகான அர்த்தங்கள் உண்டாயிருந்தது. ஆனா உன்னுடைய பெயரும் அழகா இருக்கலாம், அந்த பெயர் அர்த்தமா அழகா இருக்கலாம், ஆனா நீ கத்திரிடத்துல நீ மனம் திரும்பி வராததுனாலே உன்னுடைய முடிவு ரொம்ப அசிங்கமா இருக்க போகிறது என்கிற தோரணையிலே இந்த தீர்க்கதரிசி அழகாக போயட்டிக் ஃபார்மிலே இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ இதோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஹியர். நாம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யாரு இருக்கிறீங்க?